ஏகம் அநேகம் அமோகம் அணுதினம் என்னுள் வந்து இங்கட்டும் எல்லாம் உள்ளவரை ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனை விநாயகனை பற்றி பற்றி உலகம் சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் நம்முடைய இந்து சமய சடங்குகளில் மிக முக்கிய சடங்கான திருமண வைபோகங்களை பற்றியும் அந்த திருமண வைபோகத்திற்கு பின்னர் நடக்கக்கூடிய இந்த குழந்தை பேரு சம்பந்தமான அந்த இந்து சமய சடங்குகள் தொடர்பான விவரத்தை பற்றி பார்க்க உள்ளோம் பொதுவாக திருமண வாழ்வு முடித்த பின்னர் முதல் சடங்காக வரக்கூடியது கர்ப்பதானம் என்ற ஒரு சடங்கு அதாவது ஒரு பெண் கர்ப்பம் தரித்து விட்டால் என தெரிந்த பின் அதாவது பதினாலு நாட்களுக்குள் செய்ய வேண்டிய சடங்கு இது இந்த சடங்கை கணவர் வீட்டினரே செய்ய வேண்டும் அந்த கர்ப்பம் தரித்த அந்த பெண்ணை ஒரு மாம்பழகையில் அந்த பெண்ணை அமர வைத்து சந்தனம் குங்குமம் போன்றவற்றால் அலங்கரித்து அந்த பெண்ணிற்கு இனிப்பு பலகாரங்களை கொடுத்து அதனை அவரை சாப்பிட வைத்து அருகில் உள்ள ஒரு விநாயகர் கோயிலுக்கு அந்த பெண்ணை கர்ப்பம் தரித்த அந்த கர்ப்பவதியை அழைத்து செல்ல வேண்டும் இப்படி இந்த ஒரு கர்ப்பம் தெரிந்து பதினாலு நாட்களுக்குள் இந்த செய்ய வேண்டிய சடங்கான இந்த சடங்கிற்கு பேர் பார்த்தோமேனால் கர்ப்பதானம் என்று பெயர் இந்த தானமானது அந்த கணவனின் வீட்டிலே செய்ய வேண்டும் கணவனின் இல்லத்தாரெல்லாம் கூடி அமர்ந்து அந்த பெண்ணிற்கு நல்ல அவருக்கு பிடித்தமான இனிப்பு பலகாரங்களை கொடுத்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் போன்றவற்றை போன்றவற்றால் அவரை அலங்கரித்து அதன் பின் இனிப்பு இனிப்பு பலகாரத்தை சாப்பிட செய்து அருகில் உள்ள அந்த கேதுவின் அதிதேதையான விநாயகரை தரிசிக்க செய்ய வேண்டும் இது இந்த சடங்கிற்கு பார்த்தோம் எனால் கர்ப்பதானம் என்று பெயர் இது இந்து சமய சடங்குகளில் ஒரு முக்கியமான ஒரு சடங்காகும் வணக்கம்